அப்படின்னு அதாவது வேலன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த எலமெண்ட் இஸ் கால்டு வேலன்சி. அதுல அடுத்தது வேரியபிள் வேலன்சி அப்படின்னா என்னன்னா ஆட்டம் ஆஃப் சம் எலமெண்ட் கம்பைன் வித் ஆட்டம் ஆஃப் அதர் எலமெண்ட். அதாவது ஆட்டம் ஆஃப் சம் எலமெண்ட் கம்பைன் வித் அனதர் எலமெண்ட் அண்ட் ஃபார்ம் த மோர் தென் ஒன் ப்ராடக்ட். அதாவது ஒரு அணு மற்றோட இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட் நம்ம கொடுத்துச்சு அப்படின்னா அதான் வேரியபிள் வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட் கம்பைன் வித் ஆட்டம் ஆஃப் அதர் எலமெண்ட் அண்ட் ஃபார்ம் த மோர் தென் ஒன் ப்ராடக்ட் இதான் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா வேரியபிள் வேலன்சி எனக்கு கிடைக்கும் போது. அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா C2O, C2O, அடுத்தது CU. இது நாம எப்படி பிரனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த C2O-ஐ குப்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம், CO பார்த்தீங்கன்னா குப்ரிக் ஆக்சைடு சொல்லுவோம். இந்த குப்ரஸ் அஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சமிக்ஷன் வந்து அஸ். இதுல பார்த்தீங்கன்னா குப்ரிக் ரிகால் அப்படின்னு சொல்ல முடியாது. இதோட சமிக்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட சமிக்ஷன் பார்த்தீங்கன்னா எதனால இந்த வேர்டு நம்ம பிரனவுன்ஸ் பண்ணும் போது குப்ரஸ் குப்ரிக் சொல்றோம் அப்படின்னா அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்க்க
பாத்தீனா 8 minus valence electron அதாவது ஆட்டம்ல கூடிய valence electron வந்து more than 5 கால போச்சு அப்படினா அதாவது 5 6 7 8 இந்த மாதிரி போச்சு அப்படினா அத நாம 8 ல இருந்து மைனஸ் பண்ணி நாம சொல்லலாம் ஓகேவா அப்ப நாம எக்ஸாம்பிளா நான் கழிக்கிறது பாத்தீனா இப்ப கார்பன் அது வந்தா இருக்க முடியல ஆக்ஸிஜன் அப்புறம் பாத்தீனா நமக்கு நைட்ரஜன் அப்புறம் பாத்தீனா குளோரின் இந்த மாதிரி இருக்கு கார்பன் வேலன்சி 4 அதுக்குரிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வேலன்ஸோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தா 4 பாருங்க கார்பன் அட்டாமிக் நம்பர் 6 அப்ப எழுதும்போது 2, 4 அப்ப வேலன்ஸ்ல கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன 4 அப்ப கார்பனோட வேலன்ஸி 4 சரி அடுத்து பாத்தீங்க ஆக்ஸிஜன் அவரோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்க நைட்ரஜன் நைட்ரஜன் அந்த ஆக்ஸிஜன் நைட்ரஜன் 7 ஆகுது அப்ப இதல கூடிய வேற எலக்ட்ரான் அமைப்பு இருக்குங்க 2, 5 அப்ப இது வந்து 5 வருது அப்ப வேலன்ஸ் வந்து 5 ஆனா இத நாம எப்படி சொல்லுறேனா 8 மைனஸ்ல தான் மைனஸ் பண்ணனும் ஏனா 5 க்கு மேல கூடிய வேலன்ஸ் அட்டாச் அப்படினா அது 8 ஆல மைனஸ் பண்ணி சொல்லணும் அப்போ 8 மைனஸ் 5 ஈக்குவல் டு 3 அப்ப நைட்ரஜன் வேலன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படினா 3 நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆக்ஸிஜன் பார்த்தீனா அட்டாக் நம்பர் இஸ் 8 அட்டாக் நம்பர் 8 அதோட எலக்ட்ரான் என்ன வரும் 2, 6 அப்ப அது வேலன்ஸ் அட்டாச் இருக்குது 6 இருக்குது அப்ப மோர் தென் 5 மேல இருந்தா என்ன பண்ணுவோம் 8 ல இருந்து மைனஸ் பண்ண போறோம் அப்போ 8 மைனஸ் 6 ஈக்குவல் டு 2 அதனால ஆக்ஸிஜனோட வேலன்ஸி 2 அப்படி சொல்லிருக்காங்க அடுத்து புரியும் பார் அப்படினா 9 அதோட அட்டாக் நம்பர் 9 2, 7 2, 7 அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 7 இருக்குது ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணி அப்படினா ஸ்டேபிள் எலக்ட்ரான் வச்சு அட்டாக் பண்ணிடுவோம் ஓகேங்களா அப்ப குரூனோட வேலன்ஸ் வந்து 1 பாத்துறோம் அது எப்படி அப்படினா நம்ம 8 மைனஸ் 7 ஈக்குவல் டு 1 குரூனோட வேலன்ஸ் வந்து 1 அப்போ மோர் தென் 5 எலக்ட்ரான் இந்த வேலன்ஸ் செல்ல இருந்துச்சு அப்படினா 8 மைனஸ் எலக்ட்ரான்ல மைனஸ் பண்ணி சொல்லணும் இதுவும் நமக்கு ஹையர் ஸ்டடிஸ்ல இருக்கிய ஒரு கான்செப்ட் தான் ஓகேங்களா அடுத்து அயான்ஸ்னா என்ன அதுக்கு முன்னாடி டாபிக் சொல்லிருக்கேன் அயனிகள் என்னன்னா ஒரு ஆட்டம் வந்து லூஸ் ஆர் கெயின்ட் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணலாம் கெயின் பண்ணலாம் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டைன் த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் இஸ் எ ஸ்டெபிலிட்டி கார்ட் அதாவது நிலைத்தன்மைக்காக ஒரு நாள் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு அது வந்து அயான்ஸா வந்து கன்வெர்ட் ஆகுது அதுல வந்து கேட்டையான் ஆனையான் அப்படின்னா என்ன கேட்டையான் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் ஆனையான் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் இப்ப பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் சோடியம் ஆட்டம் எடுத்துக்கிட்டேன் சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 11 அதோட எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 2, 8, 1 இதோட வேலன்ஸ் செல்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் 2, 8, 7 அது வேலன்ஸ் செல்ல 7 எலக்ட்ரான் இருக்குது கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான் அட்டைன் தி ஸ்டெபிலிட்டி ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணி சொல்லினா அது ஸ்டேபிளா மாறும் அப்ப குளோரின் நியூட்ரல் ஆட்டம் கெயின் டு 1 எலக்ட்ரான் டு ஃபார்ம் தி அயன் Cl- ஒரு அயனா வந்து கன்வெர்ட் ஆகுது இதான சொல்ற அப்படினா அயன் நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் என்ன அப்படினா அட ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றதுக்காக மற்ற கெமிக்கல் ரியாக்ஷன்ல லாஸ் ஆர் கெயின் தி எலக்ட்ரான் அடுத்து பாத்தீங்கன்னா மூணு வேலன்ட் அயான்ஸ் அதே மாதிரி டை வேலன்ட் அயான்ஸ் ட்ரை வேலன்ட் அயான்ஸ் அப்படின்னு மூணு வேலன்ட் அயான்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு ஒற்றை மின்சம் உடையதா இருக்கும் என்ஏ பிளஸ் எல்ஐ பிளஸ் இது எல்லாமே மூணு வேலன்ட் அயான் ஒற்றை மின்சம் உடைய அயன்கள் சொல்லலாம் அடுத்து டை வேலன்ட் அயான்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு என்ஜி டூ பிளஸ் சிஏ டூ பிளஸ் எஃப்இ டூ பிளஸ் அது பாத்தீங்கன்னா டூ பிளஸ் அப்படிங்கிற டை வேலன்ட் அயான்ஸ் இருக்கு அடுத்து ட்ரை வேலன்ட் அயான்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா ஏஎல் த்ரீ பிளஸ் CR3+, Fe3+, இதெல்லாமே ட்ரைவலன்ட் அயான்ஸா இருக்கு ஓகேங்களா இந்த அயான்ஸ் அப்படின்னா என்னன்னா 1 ஆர் 4 எலக்ட்ரான் கெயின் ஆர் லாஸ் அட்டைன் தி ஸ்டெபிலிட்டி கெமிக்கல் ரியாக்ஷன் அடுத்ததுல பாருங்க